ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துருகம்புட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டைமில் டுவெல்த்து முடிச்சுட்ட சில மாணவர்கள் வந்துட்டு லா கோர்ஸஸ்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட் லா காலேஜில் படிக்கணும் அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் இப்போ ஓப்பனில் இருக்குது. அதுக்கு என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ அவங்க லா காலேஜஸில் படிக்கணும்னு நினைக்காங்க. ஸோ இந்த லா காலேஜஸில் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் லா காலேஜில் என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இப்போ இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஷார்ட்டாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 5 இயர் கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு 3 இயர் கோர்ஸாக வந்துட்டு நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். மேக்ஸிமம் 12th முடித்த மாணவர்கள் வந்துட்டு 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் தான் வந்துட்டு நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு டிகிரி முடித்த மாணவர்கள் வந்துட்டு எல்எல்எம் அண்ட் எல்எல்பி கோர்சஸ். ஸோ இது வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை, இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிஏ எல்எல்பி ஹானர்ஸ், அதாவது பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ். மூணாவது பிபிஏ எல்எல்பி. அதுக்கப்புறம் நாலாவது பிசிஏ எல்எல்பி. இந்த 4 கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் லா காலேஜில் வந்துட்டு உங்களுக்கு 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்சஸாக இருக்குது. 3 இயரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்எல்பி கோர்சஸ் இருக்குது ஹானர்ஸ் டிகிரியில். அதுக்கப்புறம் அதே 3 இயரில் எல்எல்எம் கோர்ஸ் அண்டர் சிபிசிஎஸ் ஃபார்மெட்டில் 11 பிரான்ச்சஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்எல்எம் கோர்சஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பிஸ்னஸ் லா, ரெண்டாவது கான்ஸ்டியூஷனல் லா அண்டு ஹியூமன் ரைட்ஸ், மூணாவது இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா, நாலாவது இன்டர்நேஷ்னல் லா அண்டு ஆர்கனைசேஷன், அஞ்சாவது என்விரான்மெண்டல் லா அண்டு லீகல் ஆர்டர், ஆறாவது கிரிமினல் லா அண்டு கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஏழாவது ஹியூமன் ரைட்ஸ் அண்டு டியூட்டிஸ் எஜுகேஷன், எட்டாவது லேபர் லா அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, ஒன்பதாவது டாக்ஸேஷன் லா, பத்தாவது சைபர் ஸ்பேஸ் லா அண்டு ஜஸ்டிஸ், 11வது மேரிடைம் லா. ஸோ இந்த 11 கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர் எல்எல்எம் கோர்சஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்சஸ்லாம் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா பார்த்தோம். ஸோ இந்த கோர்சஸ்லாம் தான் கவர்மெண்ட் லா காலேஜில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கவுன்சிலிங்க்காக அப்ளை பண்ணிட்டீங்க, அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு அட்மிஷனுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்னது சூஸ் பண்ண போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் பிகாம் எல்எல்பி எடுக்கலாம். இல்லை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது பிஏ எல்எல்பி அப்படிங்கிறது எடுக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா பிசிஏ எல்எல்பி எடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்சஸ். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்எல்பி அண்டு எல்எல்எம். இதை தவிர்த்து உங்களுக்கு வந்துட்டு பிஏபிஎல், பிஎஸ்சிபிஎல், ஸோ இந்த மாதிரியான கோர்சஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் துணுக்கு முறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அஃபிஷியல் சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் எல்லா வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வந்துட்டு கொடுத்து வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன கேட்கணும் அப்படின்னு தோணுதோ அதை வந்துட்டு கேளுங்க, முடிஞ்ச லெவலுக்கு நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.